பயப்படலாம்டா சும்மா பதட்டம்லாம் மெதுவாக வாங்க வா அண்ணா கொஞ்சம் முன்னாடி வந்தா தேவை வர விட்டுருங்க பிள்ளைகளாக வச்சுக்கிட்டு வரீங்க வாங்க வாங்க வச்சுக்கிறோம் இல்லைக்கா ஓரத்தில் நின்றுக்குவோம் அந்த நமக்கு போட்டு போச்சு அம்மாய் அம்மாய் வீட்டுக்குள்ளே போயிருச்சு தம்பி போமா தங்க பிள்ளைல வாழை பிடிமா வாழை பிடிச்சிக்க வாழை பிடிங்க அழகான பந்தயம் அருமையான பந்தயம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்க இதாதுக்கா ஆலடிக்காடு திட்டகுடி மூன்றாவது சுடல வயல் தம்பி வாழை பிடிடா வாழை பிடிச்சிக்கயா கொஞ்சம் முன்னாடி போங்க கொஞ்சம் முன்னாடி போங்க போட்டானே
ஓடுது அந்த மாடு பாருங்க. முதலாவதாக சுடல வயல், இரண்டாவதாக திட்டக்குடி. முதலாவதாக சுடல வயல், இரண்டாவதாக திட்டக்குடி, மூன்றாவதாக என்ற அந்த பையன் என்ற பச்சை பச்சை சட்டு. நீண்ட நெடிய போராட்டம் நிலவுகிறது. சுடல வயலா திட்டக்குடியா? திட்டக்குடி. மூன்றாவதாக தற்போது ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது போயிடுச்சு. பச்சை மாடு எந்த ஊர்? பச்சை டீசர் எந்த ஊர்? அண்ணே எந்த ஊருக்கான ஓட்டுறியா? பேர் என்னண்ணே? ராக்கி. தற்போது முதலாவதாக கட்டுதான போராட்டத்தில் கொடிவேல் ராக்கி, இரண்டாவதாக சுடல வயல், மூன்றாவதாக திட்டக்குடி. கடுமையான போராட்டம், நீண்ட நெடிய போராட்டம் நிலவு கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் இவனுக்கு தேவையான திட்டப்பறாக வீடியோ பார்க்குறாள்லாம். இங்கிட்டும் போட்டாடுறாங்க, அங்கிட்டும் போட்டாடுறாங்க. இருந்தாலும் சொல்லுவோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டிடுறாங்க. முதலாவதாக ராக்கி குரூப் கொடி வயல், இரண்டாவதாக சுடல வயல், மூன்றாவதாக திட்டக்குடி. ஒரு பேப்பரு பேப்பரை எழுதி வச்சுக்கிறேனே. புதுக்கோட்டை மாவட்டம், அறந்தாங்கி தாலுகா, ஆலடிக்காடு. தைப்பூச திருநாளை முன்னிட்டு கைப்புறா பந்தயம் நடந்து கொண்டிரு வருகிறது. அதில் தற்போது முதலாவதாக கொடிவயல் ராக்கி குரூப், இரண்டாவதாக சுடல வயல், தற்போது மூன்றாவதாக திட்டக்குடி, நான்காவதாக எல்லா வர்ணனையாளரும் சொல்ற மாதிரி 400 பைக் வருது. ஒன்று ரெண்டு தனியா வருது, மூணு நாலு 300 பைக் வருது. பக்கத்துல கடுமையான போராட்டம், கடுமையான போராட்டம். மாடு மனிதர்களுக்கான போராட்டம். மாடு எப்படி ஓடுதோ அதே போல மனிதர்களும் ஓடி ஜெயித்து கட்டுகிறார்கள். இதுதான் வீரர்களுக்கான போராட்டம். ஏன்னா மாடு மனிதர்களுக்கான சமமான ஓட்டம். மாடு எவ்வளோ வேகமாக ஓடுதோ அதே போல் மனிதர்களும் வேகமாக ஓடி ஜெயித்து காட்டும் ஒரு வீர போராட்டம். உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். 6 கிலோமீட்டருக்கு மேலேயும் ஓடி போயிட்டு வெற்றி பெற்று வரும் வீரர்களுக்கு மனதார பாராட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அதை கெடுக்க 100 பைக் வந்தாலும் அதையும் எடுத்து ஓடுகிறது ஆளுகளுக்கு பாராட்டுகள். முதல் கொடி பெற்றது தற்போது கொடிவயல் கொடிவயல் ராக்கி குரூப். பொடி பொடி பொடி. ஏ மாலை திருப்பி விடுங்கப்பா. இந்த டிராக்டரை சுத்துங்க, இந்த பைக்கை திட்டக்குடி சுத்துங்க சுத்துங்க சுத்துங்க. பா பா, ஐய் ஐய் ஐய், பைக்கை சுத்து பைக்கை சுத்து. கொடியை மாட்டிடுங்க கொடியை மாட்டிடுங்க அண்ணே. கொடியை கொடுங்கண்ணே கொடியை கொடுங்கண்ணே. சொல்லவே மாட்டு கொடியை கொடுங்கண்ணே. சொல்லவே மாட்டு கொடியை கொடுங்கப்பா. சரி சரி, ஏன் திருப்புங்க திருப்புங்க, அப்படியே ரிட்டர்ன் போகணும். போட்டேன் போட்டேன் போ. அப்பா அந்த குட்டையை தெரிவாடுங்கப்பா. கத்துருக்கோடா. கையில் வர முடியாது.
முதலாவதாக கொடி வகையில் ராக்கி ஓட்டி வரும் சாரதி பேர் என்ன? ஏஸ் ஃப்ரம் கவி. இரண்டாவதாக சுடல வயல் அதை ஓட்டி வருகின்ற சாரதி ரஞ்சித். ரஞ்சித் திட்டகுடி அதை ஓட்டி வருகின்ற சாரதி சுரேஷ். நாலாவது அஞ்சு ஆறு கண்டு தெரியல. ஒவ்வொரு மாட்டுக்கும் பத்து பைக்கு. அருணாச்சலபுரம் ஏஎஸ் கவி. கவி அவர்கள் தற்போது முதலாவதாக கொடிவயல் ஏஎஸ் புரம் கவி அவர்கள் தற்போது முதலாவதாக. ஒவ்வொரு மாடும் அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு அழகாக வந்துக்கிட்டு இருக்கு. நடுமாட்டில் முதலாவதாக ஏஎஸ் புரம் கொடிவயல் ராக்கி குரூப்பை சேர்ந்த ரவி. கவி தற்போது முதலாவதாக. இரண்டாவதாக சுடல வயல் ரஞ்சித். மூன்றாவதாக வந்து கொண்டிருக்கும் மாடு கொடிவயல் ராக்கி குரூப் ஓட்டி வரும் சாரதி ஏஎஸ் புரம் கவி. இரண்டாவதாக வந்து கொண்டிருக்கும் மாடு சுடல வயலை சேர்ந்த ரஞ்சித். அடா 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 அடாடா. நாங்கள் மூன்றாவதா பார்க்கையில் திட்டக்குடி வந்துகிட்டு இருந்துச்சு. தற்போது முதலாவதாக கொடிவயல் ராக்கி குரூப் ஏஎஸ் புரம் கவி. அதனை பக்கபலத்தோடு கொண்டு வரும் பத்து பைக்குகள் ஓட்டி வரும் சாரதிக்கு மனமார்ந்தவர். ஒவ்வொரு மாடுக்கும் 500 மீட்டர் தூரத்தில் வந்து கேட்டு போட்டுங்க வந்துட்டாப்ல பக்கத்தில். ஏஎஸ் புரம் கவி முதலாவதாக வந்து கொண்டிருப்பது ஏஎஸ் புரம் கவி. அந்த வாட்டினை ஓட்டி வருகிற சாரதி கவி. இரண்டாவது மூணாவது தெரியல. சுடலவயல் ஏ
ரஞ்சித் தானே சார் அது ரவுடியா ரஞ்சித் என்ன ஒரு மாடை ஓட்டினியா ரஞ்சித் என்னம்மா என் பக்கத்தில் வர்ற தங்கப்பில் அங்கிட்டலாம் ஓடிதான் அவ்வளவுதான் சட்டே இல்லாம வர்றாப்ல வாவ் ஏ இந்த பையனை படி தட்டி சென்றபாடு அந்த வார்டரை ஓட்டு வந்த சாரதி கவி இரண்டாவது பரிசனையை தட்டி சென்றபாடு நிலையூர் டி என் அம்பத்தஞ்சு உழவன் ரேக்கிலா நண்பர்கள் அந்த நாட்டினை ஓட்டு வந்த சாரதி ரஞ்சித் மூன்றாவது பரிசனையை தட்டி சென்ற மாடு ஆலடிக்காடு ஆறு சந்தோஷ்குமார் அந்த நாட்டினை ஓட்டு வந்த சாரதி நீர்விளங்குளத்தைச் சேர்ந்த தமிழ் நான்காவது பரிசனையை தட்டி சென்ற மாடு மாத்தூர் ராமசாமிபுரம் ஸ்ரீ ஐயனார் அந்த நாட்டினை ஓட்டு வந்த சாரதி மாத்தூர் ராமசாமிபுரம் தமிழ் என்ற அன்போடு அறிவித்து இந்த சின்ன மாட்டிற்கு சீட்டு பதிவு நடைபெறுகிறது மரியாதைக்குரிய சின்ன மாட்டின் உரிமையாளர்களை வாங்க